ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நம்மை காக்கவில்லையெனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். அன்பு இறைவா, நீரே எங்களுக்கு அரணாக இருந்து விழித்திருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் இனி வரும் காலங்களிலும் ஒன்றுபடுத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள அழைக்கும் வார்த்தைகள், 13-35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவெளிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே அந்த எம்மாவுஸ்
திருதூதர்கள் ஆண்டவரை பார்த்து கூறுகிறார்கள், எங்களோடு வந்து தங்கும் என்று. நாமும் இந்த உயிர்ப்பு காலம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை எங்களோடு வந்து தங்கும் என்று அழைக்க இந்த நாள் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் ஆண்டவரை ஒருமித்த உள்ளத்தோடும் ஆண்டவர் மீது தீராத வேட்கை கொண்டும் அவரை அழைக்கிற பொழுது அவர் நம்மோடு வந்து தங்குவார் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஒருமுறை ஒரு இளைஞன் யூத ரபி இடத்திலே கேட்கின்றான், குருவே, முன்பெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கடவுளை முகமுகமாக கண்டார்கள், ஆனால் இப்பொழுது நம்மளால் காண முடியவில்லையே, ஏன் என்று. அதற்கு அந்த ரபி அவனை பார்த்து கேட்கிறார், நீ கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாயா என்று. அவன், ஆம், நானும் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அவன் கூறுகிறான், நான் அவரிடத்தில் என்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுவேன், நானும் கடவுளை கண்டதாக பிறரிடத்தில் பெருமையடித்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறான். அப்பொழுது குரு அவனை பார்த்து கூறுகிறார், இந்த சுயநலம் மிக்க வார்த்தையால் தான், இந்த சுயநலம் மிக்க மனிதர்கள் நிறைந்த உலகத்திலே யாருமே கடவுளை உண்மையாக தேடுவதில்லை. அவர் மீது உண்மையான தாகம் கொண்டு யாருமே அவரை தேடுவதில்லை. மாறாக, நான் கடவுளை கண்டுவிட்டேன் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்காகவும் குறுகிய மனப்பான்மையோடும் தான் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆகவேதான் அவர்களால் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவரை காண வேண்டும் என்றால் நாம் உண்மையாக, உண்மையான தாகம் கொண்டு வேட்கையோடு அவரை தேட வேண்டும் என்று கூறுகிறார். இதை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை எந்த மனநிலையில் தேடுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் மீது உண்மையான வேட்கை கொண்டு, தாகம் கொண்டு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதுதான் இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் எம்மாவோஸ் சீடர்களை பற்றி. எம்மாவோஸ் சீடர்கள் வழிநெடுகிலும் ஆண்டவரை பற்றியே பேசிக்கொண்டு செல்கிறார்கள். நாம் லூக்காஸ் நற்செய்தியிலே வாசிக்கலாம். லூக்காஸ் நற்செய்தி 6:45 ஆண்டவர் சொல்லுவார், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று. அப்படி என்றால் அவர்கள் உள்ளம் முழுவதும் ஆண்டவருக்காக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை தேடி வருகின்றார், அவர்களோடு தங்குகிறார். நம்முடைய உள்ளமும் ஆண்டவர் மீது தீராத பற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு வந்து தங்குவார் என்பது உறுதியாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த எம்மாவூர் சீடர்கள் மற்றவர்களைப் போல் பயந்து விடாமல் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு உயிர்த்த ஆண்டவரை பற்றி அறிவிக்க வெளியே செல்லுகிறார்கள். நாம் யாரிடமாவது உயிர்த்த ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் இந்த எம்மாவூர் சீடர்களை போன்று ஆண்டவர் மீது உண்மையான தாகம் கொண்டு அவரை நாம் தேட வேண்டும். எப்பொழுதும் நம் உள்ளம் முழுவதும் ஆண்டவரை பற்றிய சிந்தனை ஆட்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு வந்து தங்கி நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.